அனைவருக்கும் வணக்கம். இன்னைக்கு நம்ம வீடியோல எதை பத்தி பார்க்க போறோம் அப்படின்னா, ஏழை எளிய மக்கள், அதாவது வந்து ஏழை எளிய மக்கள் மற்றும் நடுத்தர மக்கள் வந்து மருத்துவ காப்பீடுக்காக வந்து நிறைய சிரமப்படுறாங்க. ஏன்னா வந்து அவங்களுக்கு வந்து வசதி படுத்தவங்க எப்படின்னா வந்து ஒரு சில நோய்களுக்கு பெரும் காசை கொண்டே கொட்டி மருத்துவம் பார்த்துக்கிறாங்க. ஆனா ஏழை எளிய மக்கள் மற்றும் நடுத்தர மக்கள் வந்து அந்த வசதி இல்லாதனால நிறைய பேர் வந்து உயிரிழந்துடுறாங்க. ஸோ அந்த மாதிரி இருக்கும்போது ஆக்சிடெண்டாக இருக்கட்டும், கன்சீவாக இருக்கவங்க ப்ரெக்னன்சி டைமாக இருக்கட்டும், இல்லை அந்த இதய அறுவை சிகிச்சை, டயாலிசிஸ், இந்த மாதிரி நிறையா பெரிய பெரிய விஷயங்களுக்கு கவர்மெண்ட் வந்து இந்த மாதிரி ஆளுங்களுக்காக தான் வந்து திட்டங்கள் கொண்டு வந்திருக்காங்க. அந்த திட்டம் வந்து முழுமையாக யாரையுமே போய் சேர்றதில்ல. அதுக்கு காரணம் என்னன்னு கேட்டீங்க அப்படின்னா, ஒரு விழிப்புணர்வு இல்லாமல் தான். ஸோ அந்த இந்த திட்டங்கள் வந்து நிறையா டைம் வந்துருச்சு, அதை மறுபடியும் மறுபடியும் நம்ம வந்து ஏன் வந்து வெளியில் கொண்டு வரோம் அப்படின்னா, யாருக்கு வேணாலும் இந்த எமர்ஜென்சி டைம்ங்கிறது வரலாம். அந்த எமர்ஜென்சி டைம் வரும்போது தான் நமக்கு வந்து இந்த திட்டங்கள்லாம் நம்ம காசு இல்லையே அப்படின்னு சொல்லி கவலைப்படுவோம். அப்படி கவலைப்படும் பட்சத்தில் அன்னைக்கு வந்து இந்த திட்டத்தை நீங்கள் வந்து அப்ளை செஞ்சு அந்த கார்டு வாங்கி மருத்துவம் பார்க்க முடியாது, அப்போ நீங்கள் மிகுந்த மன உளைச்சலுக்கு ஆளாவீங்க. இந்த மாதிரிலாம் சிஸ்டம் இருந்து நம்ம பண்ணா மட்டுமே அப்படின்னு சொல்லிட்டு, அதுக்காக தான் நான் இந்த திட்டத்தை பற்றி நம்ம முழு விளக்கமாக சொல்கிறோம். இது நீங்கள் உங்களுக்கு பிடிச்சிருந்தது அப்படின்னா லைக் பண்ணிட்டு நீங்கள் வந்து கண்டிப்பாக அப்ளை பண்ணி நீங்கள் பயன்பட்டுருக்குங்க. ஏன்னா வந்து எல்லாருக்குமே இந்த எமர்ஜென்சி பிரியங்கிறது கண்டிப்பாக வரும். வரும்போது தான் நமக்கு வந்து இந்த பிரச்சனைகள்லேருந்து நமக்கு வந்து மிகுந்த மன உளைச்சல் வரும். இந்த திட்டத்துக்கு வந்து எப்படி அப்ளை பண்ணணும், யாரெல்லாம் எலிஜிபிள் அப்படின்ற பற்றி அந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். அதுவும் வந்து எந்தெந்த ஹாஸ்பிட்டலில் பண்ணிக்கலாம் அப்படின்றத பற்றியும் நம்ம பார்க்க போகிறோம். இப்போ வாங்க நம்ம வீடியோக்களை போகலாம். ஃபஸ்ட்டு வந்து இந்த திட்டத்தில் வந்து நீங்கள் பயன்பெறணும் அப்படின்னா, ஒரு குடும்பத்தாரர் வந்து ஒரு ஆண்டுக்கு ஒரு 120,000 ரூபாய்க்குள்ளே தான் சம்பாரிச்சிருக்கணும் ஆண்டு வருமானம். இது வந்து கவர்மெண்ட் வந்து நமக்கு வந்து ஒரு நாம்ஸ் கொடுத்துருக்காங்க. ஸோ வந்து உங்களுக்கு ஆண்டு வருமானம் 120,000 ரூபாய்க்குள்ளே இருந்தால் நீங்கள் இந்த திட்டத்துக்கு நீங்கள் அப்ளை பண்ணிக்கலாம். அதுக்கான சான்றிதழாக இன்கம் சர்டிஃபிகேட் நீங்கள் வந்து சப்மிட் பண்ணணும். அப்புறம் வந்து இன்னொன்று என்ன அப்படின்னா, அந்த குடும்பதாரருடைய அந்த அட்டையில் குடும்பத்தினுடைய அனைவருடைய பெயருமே அதில் வந்து மென்ஷன் பண்ணியிருக்கணும் அப்படின்றதையும் அவங்க வந்து சொல்லியிருக்காங்க. அதே இது இந்த ஆதார் கார்டு மற்ற ரெண்டு ஃபோட்டோ இந்த மாதிரி எடுத்துக்கிட்டு உங்களுடைய நியர்பையில் உள்ள கலெக்டர் ஆஃபீஸ், உங்களுடைய கலெக்டர் ஆஃபீஸ் இருக்கு பார்த்தீங்களா, உங்கள் மாவட்ட கலெக்டர் ஆஃபீஸில் போனீங்க அப்படின்னா, முதல்வர் காப்பீடு திட்டம் அப்படின்னு சொல்லி ஒரு தனி பிரான்ச்சு வச்சுருப்பாங்க, அங்கே போயிட்டு நீங்கள் வந்து அப்ளை பண்ணுங்கள். அப்படி அப்ளை பண்ணும்போது என்ரோல்மெண்ட் கார்டு ஃபார்ம் கொடுப்பாங்க, அதை நீங்கள் கரெக்டாக ஃபில்லப் பண்ணி கொடுத்துட்டீங்க அப்படின்னா 22 நம்பர் கொண்ட மெம்பர்ஷிப் நம்பர் கொண்ட இந்த என்ரோல்மெண்ட் அட்டை கொடுத்துருவாங்க பேப்பரில். அந்த பேப்பரை நீங்கள் பத்திரமா வச்சுக்கோங்க. ஏன்னா வந்து அட்டை வர்றதுக்கு ஒரு 15 days ஆகலாம், 20 நாள் கூட ஆகலாம். அந்த காலகட்டத்துக்குள்ளே உங்களுக்கு எமர்ஜென்சி ஏதாவது வந்துருச்சு அப்படின்னா அந்த என்ரோல்மெண்ட் நம்பரை வச்சு நீங்கள் வந்து மருத்துவ காப்பீடு பண்ணிக்கலாங்கிற தகவலையும் சொல்லியிருக்காங்க. ஆனால் சில பேர் கேட்பாங்க, இது இவ்வளோ எப்படி இந்த கவர்மெண்ட் வந்து இவ்வளோ காசு கொடுக்குது அப்படின்னு. கவர்மெண்ட் நம்மளுக்கு இது கொடுக்கல, கவர்மெண்ட் வந்து இன்னொரு இன்சூரன்ஸ் கம்பெனியோட டைஅப் பண்ணி வச்சுருக்காங்க. அந்த கம்பெனி பேர் வந்து யுனைடெட் இந்தியா இன்சூரன்ஸ் கம்பெனி அப்படின்னு சொல்லி அவங்களோட டைஅப் பண்ணி வச்சு அவங்க தான் நம்ம கொடுக்குறாங்க. எந்தெந்த ஹாஸ்பிட்டலில் இதெல்லாம் ஃபெசிலிட்டிஸ் இருக்குது அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா, கவர்மெண்ட் தமிழ்நாடை பொறுத்தளவு 242 கவர்மெண்ட் ஹாஸ்பிட்டல்லையும் 707 ப்ரைவேட் ஆஸ்பத்திரிலையும் இந்த மருத்துவ காப்பீடு திட்டம் செயல்முறைக்கு வந்துருச்சு. அந்த எந்தெந்த ஹாஸ்பிட்டல் அப்படின்னு சொல்கிறத பார்க்குறதுக்கு பாருங்கள், அந்த பிக்சரே நான் வந்து மேலே கொடுத்துருக்கேன். www.cmchistn.com போட்டிங்க அப்படின்னா எம்பலன்மெண்ட் அப்படின்னு சொல்லி ஃப்ரெண்டில் காமிக்கும். அதை கிளிக் பண்ணிங்க அப்படின்னா உங்களோட ஹாஸ்பிட்டல்ஸ் நேம்ஸும் ஃபுல்லாக காமிக்கும். அதே மாதிரி எந்தெந்த நோய்களுக்கு மருத்துவம் பார்த்துக்கலாம்னு சொல்லியும் அதில் காமிக்கும். அதுவும் மீறி உங்களுக்கு டவுட்கள் இருந்தது அப்படின்னா டோல் ஃப்ரீ நம்பர் கொடுத்துருக்காங்க, கண்டிப்பாக ரெஸ்பாண்ட் பண்ணுவாங்க. 1800-425-3993 இந்த நம்பருக்கு கால் பண்ணி, இதில் இலவசமாக கால் பண்ணி நீங்கள் கேட்டு என்ன டவுட் இருக்குமோ தெரிஞ்சுக்கலாம். அதுலேயும் உங்களுக்கு முடியல அப்படின்னா வெப்சைட் சொன்னோம் பார்த்தீங்களா, அதில் ரைட் கார்னரில் கான்டாக்ட்ஸ்னு போட்டிருக்கோம், அதை கிளிக் பண்ணாலும் உங்களுக்கு வந்து கான்டாக்ட்ஸ் கொடுப்பாங்க, அதை நீங்கள் கான்டாக்ட் பண்ணி நீங்கள் தெரிஞ்சுக்கலாம். இது எப்படி நம்ம வந்து தமிழ்நாட்டில் உள்ளவங்க மட்டும்தான் இது பொருந்துமா, இல்லை வந்து அதர் ஸ்டேட்லேருந்து வந்திருக்காங்களே ரொம்ப வருஷமாக வேலை பார்த்துட்டு இருக்காங்க, அதே மாதிரி அகதிகளாக வந்திருப்பாங்க, ஸ்ரீலங்காவில் இருக்கட்டும் மற்ற ஊர்களாக இருக்கட்டும், அகதிகளாக வந்து முகாமில் தங்கியிருப்பாங்க, அவங்களுக்கும் பொருந்துமான்னு கேட்டிங்க அப்படின்னா கண்டிப்பாக அவங்களுக்கும் இந்த முதல்வர் காப்பீடு திட்டம் பொருந்தும்.
ஆனா அவங்களுக்கு என்ன அடிஷனலா கொடுக்கணும், ஏன்னா அவங்களுக்கு ரேஷன் கார்டு இங்க இருக்காது, அப்படி இருக்கு ஆதார் கார்டு இருக்கு இந்த மாதிரி இருக்காது அப்படின்ற பட்சத்துல அவங்க இங்கதான் தொழில் செய்யறாங்க அப்படின்றதுக்கு தமிழ்நாடு தொழில்துறை மூலம் ஒரு சர்டிபிகேட்டும், எந்த முகாமில் தங்கியிருக்காங்களோ நாங்கள் முகாமெல்லாம் தங்கியிருக்கோம் அப்படின்ற ஒரு சர்டிஃபிகேட்டும் கொடுத்தால் போதும் இந்த திட்டம், அவங்களுக்கும் ஒரு கார்டு கொடுத்துருப்பாங்க. ஏன்னா வந்து இந்த திட்டத்தின் மூலம் ஒரு வருஷத்துக்கு வந்து 5 லட்சம் ரூபாய்க்கான மருத்துவத்தை நீங்கள் பண்ணிக்கிறலாம். இது வந்து எங்கேயுமே கிடைக்காது, ஆனால் நம்ம வந்து நிறைய பேர் மிஸ் பண்ணிடுறோம். ஸோ அப்படி இருக்கும் பட்சத்தில் நீங்கள் வந்து கண்டிப்பாக இந்த திட்டத்தின் மூலம் பயன்பெறுங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தது அப்படின்னா லைக் பண்ணி ஷேர் பண்ணுங்கள். ஏன்னா கண்டிப்பாக நமக்கு தேவைப்படலைனாலும் மற்றவங்களுக்கு அது வந்து பயனுள்ளதாக இருக்கும், அந்த ஒரு நல்ல எண்ணத்துல சொல்றேன், ஷேர் பண்ணுங்க. இதே மாதிரி அடுத்தடுத்து மத்திய கவர்மெண்ட்டும் நம்ம மாநில அரசும் என்னென்ன திட்டங்கள்லாம் கொடுத்துருக்காங்கன்றதை நம்ம விரிவா இன்னொரு வீடியோல பார்ப்போம். அதுவரையும் காத்திருங்கள். நன்றி, வணக்கம்.